தமிழ்நாட்டில் பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதனால தற்போது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்னு அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அனைத்து வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் எல்லாமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். தற்போது என்னதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொரோனா விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்பற்றி எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னொருத்து பார்த்தீங்கன்னா பணம் பட்டுவாடா எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சென்னை உள்ளிட்ட நிறைய மாவட்டங்களில் தற்போது பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னொருத்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பணம் பட்டுவாடாவால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்போது பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 3 பேருக்கிட்டேயே விசாரணை நடத்தும் போது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதிமுகவில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கும் கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு காவல்துறை தரப்போடு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.